தென்னிந்திய தமிழ் நடிகைகள் ரெண்டு பேரை போலீசார் இப்போ கைது செய்திருக்காங்க. எந்த காரணத்திற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் தொழிலில் ஈடுபட்டுட்டு வந்த அந்த காரணத்திற்காக கைது செய்து விசாரணைக்கு பின்பு அவங்கள விடுவிக்கவும் செய்திருக்காங்க. இதோட ஃபுல் விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தென்னிந்தியாவைச் சேர்ந்த பிரபல ரெண்டு தமிழ் நடிகைகளை தான் போலீஸார் மும்பையில் கைது செய்திருக்காங்க. இப்போ லாக்டவுன் டைமாக இருக்கிறதுனால, இங்கே கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பட வாய்ப்புகள் இல்லாதனால மும்பையில் போய் நம்ம வந்து பட வாய்ப்புகளுக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அப்படி போன இடத்துல தான் அவங்க இந்த மாதிரி பாலியல் தொழில் நடத்தக்கூடிய அந்த கும்பல்கிட்ட வசமாக சிக்கியிருக்காங்க. ஸோ அந்த கும்பல்கள்கிட்ட இருந்து மீண்டு வர முடியாமல் அவங்க சொல்கிறபடி கேட்டு அங்கேயே இருந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தானே மாவட்டம் நௌபாடாங்கிற ஒரு பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது. அந்த குடியிருப்பில் தான் பாலியல் தொழில் நடைபெறுவதாக போலீஸாருக்கு தகவல் கிடச்சிருக்கு. அதை தொடர்ந்து போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம்னா, அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பாலியல் தொழில் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போலியான வாடிக்கையாளர்களை வந்து அங்கே அனுப்பியிருக்காங்க. அப்படி அனுப்பி அங்கே வந்து பார்க்கும்போது தான் ரெண்டு இளம் பெண்கள், அதாவது 18 வயசுக்கும் கீழ் உள்ள பெண்களை அவங்க வந்து கைது செய்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. மொத்தம் அங்கே இருக்கக்கூடிய அந்த இடைத்தரகர்கள், அந்த கும்பலில் உள்ளவங்க, இந்த ரெண்டு பெண்களும் வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்த அந்த பெண்கள். ஸோ கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கும் போது தான் போலீஸாருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான தகவல் காத்துட்டு இருந்திருக்கு. அவங்க தென்னிந்தியா சினிமாக்களில் நிறையா படங்களில் நடித்த இளம் பெண்கள், 18 வயதிற்கும் குறைவான பெண்கள் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவங்கக்கிட்ட மறுபடியும் மேலும் மேலும் விசாரிக்கும் போது தான், எங்களுக்கு தென்னிந்தியாவில் பட வாய்ப்புகள் அதிகமாக இல்லை, ஸோ மும்பையில் உங்களுக்கு நிறையா பட வாய்ப்புகள் வாங்கித்தாரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னோம்னா, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வசதி இல்லாத அளவுக்கு ரொம்பவே கஷ்டமாகி போயிடுச்சு. அதை பயன்படுத்திக்கிட்டு எங்களுக்கு மயக்க மருந்துகள் கொடுத்து, போதை ஊசி கொடுத்து எங்களை இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுத்திட்டாங்க. மறுபடியும் அதை வீடியோவாக எடுத்து வச்சு எங்களை மிரட்டி இந்த தொழிலில் தொடர்ந்து ஈடுபடுத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நல்ல வேலையாக எங்களை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் வழுக அந்த ரெண்டு நடிகைகளும் வந்து அழுதுருக்காங்க. இப்போ அந்த ரெண்டு நடிகைகளையும் போலீஸார் வந்து காப்பகத்தில் வச்சு பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த கும்பலை இப்போ போலீஸார் கைது செய்திருக்காங்க. அதில் எத்தனை பேரை கைது செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 பெண்கள் மற்றும் 2 ஆண்களை கைது செய்திருக்காங்க. உன்னி மேனன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜக்கி அப்படிங்கிற 2 பெண்களையும், விஷால் என்ற கௌதம் மேனன் அப்படிங்கிற ஒரு 2 பேரையும் போலீஸார் வந்து கைது செய்திருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து 2,14,000 ரூபாயை வந்துட்டு பறிமுதலும் செய்திருக்காங்க. இந்த கும்பல் இளம் பெண்களை டார்கெட் பண்ணி, சினிமாவில் இருக்கக்கூடிய அழகான இளம் பெண்களை, அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஒஸ்டாக இருக்கிற சமயத்தில், அதாவது அவங்கள கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஆனால் சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆர்வத்தில் இந்த பொண்ணுங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி தான் இவங்க இந்த மாதிரி தொழிலில் வந்து ஈடுபடுத்திட்டு வந்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணுங்களை வந்து போலீஸார் அந்த கேஸ்லேருந்து விடுவிக்கவும் செய்திருக்காங்க. ஏன்னா பாலியல் குற்றத்தில் இவங்க ஈடுபடவில்லை, இவங்களை ஈடுபடுத்தியிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால அந்த 2 பெண்களையும் இப்போ காப்பகத்தில் வச்சு அவங்கள பராமரிச்சுட்டு வந்துட்ருக்காங்க. அவங்க மேலே எந்த கேஸும் பதிவு பண்ணலை. இந்த பாலியல் தொழில் நடத்தக்கூடிய இந்த கும்பலை தான் போலீஸார் கைது செய்திருக்காங்க. ஸோ சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கிற பெண்கள் தயவு செய்து இது மாதிரி கும்பல்கிட்ட நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. ஸோ சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் வீட்டில் சொல்லி வீட்டில் உள்ளவங்களோட சப்போர்ட்டை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாமல் தெரியாத நபர்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் சீரழிஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பெண்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல நினைப்பீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.